விஜயும் அஜித்தும் கம்பேர் பண்ணுவாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது எனக்கு சிரிப்பா இருக்கும். எப்படின்னா அஜித் கூட விஜய் கம்பேர் பண்ண முடியும். நான் உங்களாலதான் வாழ்ந்தேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் முதலாளா வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி வந்து நிக்கிறவனும், அதே மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி போய் ஒளியிறவனும் எப்படா கம்பேர் பண்ண முடியும்? நம்ம தமிழ்நாட்டு பசங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு ஊக்குவிக்கிற வகையில அவங்களை கூப்பிட்டு பாராட்டுற ஒரு நபரும், யார் மார்க் எடுத்தா எனக்கு என்ன அப்படின்னு கண்டுக்காம இருக்கிற ஒரு நபரும் எப்படா ஒன்னா முடியும்? காவிரி பிரச்சனை முதல் ஆள ஓடி போய் உட்காரணும், அனிதா சாவுக்கு முதல் ஆள போய் உட்காரணும், தூத்துக்குடி துப்பாக்கி சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு வந்து உதவி பண்றவனும், தமிழ்நாட்டுல அவன் கேட்டு போனா எனக்கு என்ன எனக்கு 100 கோடிக்கு சம்பளம் வந்தா போதும்னு அமைதியா இருக்கிறவனும் எப்படா ஒன்னா முடியும்? தன்னை பார்க்க வந்த ரசிகர்கள் கேக்குறாங்க அப்படின்னா அவங்களோட போன்ல செல்ஃபி எடுத்து கொடுக்கறவனும், யாரை கேட்டு நீ போட்டோ எடுத்து அப்படின்னு போன பிடிக்க டெல் பண்றவனும் எப்படா ஒண்ணா முடியும்? நெல்லையில மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் கையால நிவாரண பொருட்களையும் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பணமும் என் கையில தான் கொடுப்பேன் அப்படின்னு 3-4 மணி நேரம் நின்று வேர்த்த விறுவிற்கு அத்தனை பேருக்கும் எடுத்து கொடுத்தவனும், துபாயில இருக்க பப்புல போய் டான்ஸ் ஆடுறவனும் எப்படா ஒண்ணா முடியும்? நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்காக 10 மணி நேரம் நின்று அவங்களுக்காக உதவுறவனும் அதை பத்தி கண்டுக்காம இருக்கிறவனும் எப்படா ஒண்ணாக முடியும்? அரசியல் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலே போதும், இதுக்கு அரசியல் வரணும் வர வேணான்ற அவசியமே இல்லையே.